ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர் கார்னர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ராசரிஸ் ஏதாவது மளிகை சாமான் நம்ம வீட்டில் மந்த்லி மந்த்லி வாங்குறவங்க இருப்போம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பில் எடுத்து வைக்கலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும், யூஸ்வலாக ஓட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும் மளிகை மாடிக்க வைக்கிறதுல. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருள் அதாவது ஆல்ரெடி பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய இருக்குது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற பொருள்னா நம்ம பக்கெட் கீழே அடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்துட்டு அடுக்கும் போதே நடுவில் ஸ்பேஸ் கேப் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, வேஸ்ட் ஆகாத மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி மளிகை சாமான் அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு, புளி, உப்பு, மிளகாய் இதெல்லாம் வந்து கீழே அடுக்கிட்ட பாக்கெட் வைக்கணும். ஆயில் கண்டென்ட், ஆயில் பாக்கெட்லாம் வந்து கடைசியாக மேலே வைக்க பாருங்கள். இல்லாட்டி ஆயில் பாக்கெட்லாம் மேலே வெயிட் வச்சோன்னா உடஞ்சிரு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற விஷயம்னா சில பேர் தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு டிப் என்னன்னு இந்த மாதிரி நம்ம வாங்குகிற ஷாம்பு, டெட்டால், எண்ணெய், கெமிக்கல் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த பக்கெட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூமில் டெட்டால் பாட்டிலாக பாத்ரூம்லேயோ ஷாம்புலாம் இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமில் தனியாக ஒரு ரேக் அதுக்கு செட் பண்ணி அங்கே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன் சாமான்லாம் வாங்குவோம், மளிகை சாமான் வந்து இல்லை, இந்த மாதிரி கடுகு, வெந்தயம், சோம்பு, இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட், மசாலா பேக்கெட், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, இலக்காய் இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம பக்கெட்டு இதெல்லாம் போட்டுட்டோம், அடியில் போட்டுட்டோம்னா மேலே வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது அடியில் போயிடும் சில சமயம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாங்களும் தேட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், நம்ம இரிட்டேட் ஆகிடுவோம் சமைக்கிற நேரத்தில். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலான்னா தனியாக ஒரு கேரி பேக்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சில்ட்ர சாமான்லாம் நான் ஒரு தனியாக ஒரு கேரி பேக்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு துணிக்காயிலையோ போட்டு அதுக்கப்புறமா கட்டி இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவையான போது எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், தேட வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மளிகை சாமான் ஏதாவது பிரித்து நம்ம பாக்ஸில் கொட்டிருப்போம் கண்டெய்னரில், மீதி வந்து நம்மளுக்கு அதில் இடம் பார்த்தாமல் இருக்க என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுருவோம். இது அவசரத்தில் டக்குன்னு சமைக்கும் போது மளிகை சாமான் எடுத்து அதுலேயும் கவலையும் எடுத்து கொட்டிக்கிட்டு தேவையானது, மீதி வந்து டக்குன்னு அவசரத்தில் அப்படியே வச்சுருவோம் அந்த பக்கெட்டுக்குள்ளேயே. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து அந்த பிரித்த பாக்கெட் வந்து பக்கெட்டுக்குள்ளேயே கொட்டி ஒரு வழி ஆகிடும் சில நேரத்தில். ஸோ இது நம்ம என்ன எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பிரித்த பாக்கெட் சுகர் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது நல்லா டைட்டாக கட்டி இதை தனியாக ஒரு கேரி பேக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா பக்கெட்டுக்குள்ளே வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கீழே மளிகை சாமான் வச்சாச்சு, மேலேயுமே ஆயில் பாக்கெட் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம சில்ட்ர சாமான், கடுகு, ஜீரப்பு இதெல்லாம் தனியாக பேக்கில் வச்சுருக்கோம். அண்ட் தென் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து ஆல்ரெடி பிரித்து யூஸ் பண்ணியிருக்க பழைய மளிகை சாமானும் இல்லை ஹாஃப் பாக்கெட்டாக பிரித்து இருக்கிற பாக்கெட்ஸும் தனியாக இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுட்டோம்னா கீழே பக்கெட்டில் கொட்டாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.